ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதாவது நான் வந்து ஏன் வந்து லோ கட் ஆஃப் இருந்தாலும் மனசை விடாதீங்க, ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சீட் கிடைக்கலனா நம்ம அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். சரியா? ஓ, இப்படிலாம் இருக்குது, அதனால தான் நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிரும். இவங்களுக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும், இவங்களுக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்காது அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு நிச்சயமே கிடையாது. நம்ம எந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறோமோ அதுதான். ஏன் சொல்கிறேன்னா, ஹூ அரேஞ்ச் தி சீட் ஃபார் அஸ், சரியா? நமக்கு யார் வந்து சீட்டை அரேஞ்ச் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் தான் நமக்கு என்ன பண்ணுது, சீட்டை அரேஞ்ச் பண்ணுது. சரி, ஓகே, இப்போ என் பேரில் எப்படி கம்ப்யூட்டர் வந்து அரேஞ்ச் பண்ணோம், அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட பேரில் நம்ம பேரில் என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறோம். அந்த சாய்ஸ் ஃபில்லிங், சரியா, நீங்கள் நம்பர் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணால் உங்களால் எந்த 3000 காலேஜ் கொடுக்க முடிஞ்சாலும் சரி நீங்கள் கொடுக்கலாம். அது எப்படி சார் 3000 சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க முடியும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். 3000 சாய்ஸ் ஃபில்லிங்னா எப்படின்னா, ஒரே காலேஜிலுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே உங்களால் கொடுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொல்கிறது இப்போ டாப் 25 காலேஜஸ் அப்படின்னு சொல்லி, டாப் 25 இல்லை டாப் 10 ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு காலேஜ் போட்டிருப்பாங்க. எது நீ நான் அதனால தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் எழுதி வைங்க தயவுசெய்து, ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் இருக்க எல்லா பிரான்ச்சுமே நீங்கள் கொடுங்க. சரியா? எல்லா பிரான்ச்சுமே நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாப் 10 காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க காலேஜஸ்லாம் உங்களுக்கு என்னென்ன காலேஜ் தேவையோ, அதாவது எந்தெந்த காலேஜ் தேவையோ, அதில் என்னென்ன பிரான்ச் தேவையோ அதை மட்டும் நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கட் ஆஃப் அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு, ஓகே நமக்கு இந்த கட் ஆஃபுக்கு இந்த காலேஜ் நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும், அந்த காலேஜை அதுக்கப்புறம் கொடுங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறையா நல்லா மார்க் எடுத்த பசங்களுக்கே சாய்ஸ் ஃபில்லிங் என்னது கொடுக்க தெரியாமல் இருக்காங்க பசங்க. சரியா? அப்படிங்கிறப்ப நம்ம என்ன மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்கோமோ நம்மளோட ரேங்க்குக்கு, சரியா, எது வந்து கேப் இருக்கோ, எது வந்து ஆக்குப்பை பண்ணாமல் இருக்கோ, அந்த சீட்ஸை வந்து என்ன பண்ணினா கம்ப்யூட்டர் நமக்கு எடுத்து கொடுத்துரும். சரியா? அது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் நமக்கு வந்து என்னென்னா, இப்போ டென்டேட்டிவாக உங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுத்தோன்னே மூவிங் அப்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது நம்ம நமக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கோம், இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பிஎஸ்ஜியில் வந்து சிவில் கிடச்சிருக்கு, எனக்கு வந்து சிவில் தேவையில்லை, இதுக்கு மேலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதாவது நான், அதாவது நீங்கள் கொடுத்து வச்சுருந்துருக்கணும். நான் அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் இதுக்கு மேலே நல்ல காலேஜ் நீங்கள் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அப்போது வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம், இதுக்கு மேலே இருக்க அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க ஏதாவது ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணலாம், கொடுக்குறதுக்கு என்னது சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு வாய்ப்பு தருவாங்க. இதுவே நீங்கள் கொடுத்த காலேஜ் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களோட கட் ஆஃபை மைண்டில் வச்சுட்டு மட்டும் என்ன பண்ணியிருக்கீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களோட கட் ஆஃப் மட்டும் மைண்டில் வச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டைம், சரியா, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பை நீங்கள் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் கம்ப்யூட்டர் வந்து அரேஞ்ச் பண்ண காலேஜ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, மூவிங் அப்வேர்டு கொடுக்கும் போது மூவிங் அப்வேர்டில் நீங்கள் ஒன்றத்துக்கு இல்லாத காலேஜ் நீங்கள் கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு காலேஜ் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கே தவிர நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் சொல்லிகிட்டே இருக்குது, சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான் இருக்குது. சரியா? சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான் நமக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் தயவுசெய்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும் போது நல்லபடியாக கொடுங்க. இப்போ ஒரு நோட்லேயோ ஒரு பேப்பர்லேயோ தயவுசெய்து உங்களுக்கு தேவையான நல்ல டாப் காலேஜ் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கட் ஆஃபுக்கு இந்தந்த காலேஜ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத எழுதி வைங்க. இதை ஏன் சொல்லிகிட்டே இருக்கேன்னா, உங்களுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு நல்ல டைம் இருக்குது, அதுக்காக தான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.